ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே நமஹ. வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தியும், குட் வைப்ரேஷன் எப்படி பெறுறது அப்படின்றத பத்தியும், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும், ஜோதிடத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். நல்ல விஷயங்கள் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அது பயனுள்ள தகவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது நம்மளுடைய லைஃபுக்கு சக்சஸ் ஆக்கிறதுக்கு அது ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது இதிகாசங்களில் ஜோதிடம். இதிகாசங்கள்லாம் ஜோதிடம் இருக்கு அப்படின்றத நம்மளால உணர முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதிகாச காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தின் வளர்ச்சியை நம்மளால கண்டிப்பா காண முடியும். அதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமரை பற்றியே நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல குணங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னும், கடக லக்னத்துல பிறந்திருக்கார் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ள போவது என்ன அப்படின்னா, அப்போ ஜோதிடம் அப்படின்றது அக்காலத்தில் இருந்தே இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்ரீராமர் பிறந்தபோது, இது மட்டும் இல்லாம ஸ்ரீராமர் பிறந்தபோது 5 கோள்கள் உச்சமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணி வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம குட் வைப்ரேஷன் அப்படின்றது நம்மளுடைய இல்லத்திலும் சரி, நம்மளுடைய உடம்பிலும் நம்மளுடைய மனதிலும் தூய்மையாக இருக்கவும் இந்த குட் வைப்ரேஷன் தேவைப்படுது. அந்த குட் வைப்ரேஷனை பெறுவது எப்படி அப்படின்றும் நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஸ்ரீராமருடைய ஜாதகம் வரைந்து அதை நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணி வந்தாலே போதும், நமக்கு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். அது ராமபிராணி வந்து நம்ம கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஐதீகமா கூறப்படுது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ அந்த காலத்துல இருந்தே ஜோதிடம் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. ராமர் பிறந்த பொழுது 5 கோள்கள் உச்சம் அடைந்து இருக்கின்றன. ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம், அவருடைய லக்னம் கடக லக்னம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதிகாச காலங்கள்ல கிரகங்களோட உச்சம் நீச்சம் லக்னம் இது மூணுத்தையுமே அறிஞ்சிருக்காங்க. இதிகாச காலத்திலேயே நல்ல துல்லியமா கணிச்சு லக்கணம் உச்சம் நீச்சம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கனவுகளின் பலன்களை பத்தியும் நிறைய பேர் வந்து அறிஞ்சிருக்காங்க. சுந்தரகாண்டத்துல சீதை அரக்கர்களால் துன்புறுத்தப்பட்ட பொழுது திரிசடை என்பவள் தான் கண்ட கனவினை கூறி அதனால் சீதைக்கு வரப்போகும் நன்மையும் ராவணனுக்கு வரப்போற தீமையையும் எடுத்து உரைத்திருக்கிறாள் அப்படின்றது தெரியும். இந்த விஷயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, கனவுகளின் பலன்களை வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நடக்க போவது நன்மையா தீமையா கெடுதலா நல்லதா என்று கனவின் மூலம் அறியக்கூடிய வழக்கம் கூட அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இவ்வாறு வேத காலத்தில் துவங்கிய வேதாந்த ஜோதிடம் அப்படின்றது இதிகாச புராணம் காலத்திலே நன்கு வளர்ச்சி அடைந்து இலக்கிய காலத்தின் முடிவு வளர்ச்சியும் அடைந்திருக்கு. இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிடம் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். இந்த அற்புதமான விஷயத்தை எல்லோராலையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆயர் கலைகள் 64 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 64 கலைகளில் 7வது கலையாக விளங்குவது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதற்கு கூட போன பிறவில புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜோதிட கலையை தெரிந்து வைத்து கொள்வதற்கு கூட அதை கற்பதற்கு கூட எல்லோராலும் முடியாது. இதை கற்பதற்கும் ஒரு சில பிராப்தம்
செய்திருந்தால் மட்டுமே. அதாவது இதை தெரிந்து கொள்வதற்கும் கற்பதற்கும் ஒரு சில நன்மைகள் செய்திருந்தால் மட்டுமே தான் இதை பத்தி தெரிந்து கொள்ளவே முடியும். ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது இதிகாசங்களிலும் இடம்பெற்று இருக்குது. வேத காலத்தில் துவங்கி வேதாங்கி ஜோதிடம் வரை இதிகாச புராணங்களில் குறிப்பிட்டு இருக்காங்கக்கூடிய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜோதிடமும் ஒன்று அப்படின்றதும் ஜோதிடத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம். ஜோதிடம் அப்படின்றது ஒரு அருமையான விஷயம். ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் கற்க போகிறவருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான விஷயம்தான் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் இதிகாசங்களில் ஜோதிடம் அப்படின்றது எப்படி, எந்த இதிகாசத்தின் மூலமாக ஜோதிடம் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு உதாரணமாக நாம் தெரிந்து கொண்டது ராமர் பிறந்த பொழுது 5 கிரகம் உச்சம் அப்படின்றதும் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம். இதுதான் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமரின் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்றதும், ஸ்ரீராமர் புனர்பூசம் நட்சத்திரம் கடக லக்னத்தில் பிறந்தவர் அப்படின்றதும், ஸ்ரீராமர் பிறந்த பொழுது 5 கோள்கள் உச்சமாக இருந்தது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேருது அப்படின்னா உங்ககிட்ட குட் வைப்ரேஷன் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். குட் வைப்ரேஷனை நீங்களும் அதிகமாக பிடிங்க, மற்றவங்களுக்கும் பிடிச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.